அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த ஆடியோல என்ன பார்க்க போறோம்னா, நவராத்திரி திருவிழா வருது. நவராத்திரி விரதம் சரியான தேதி, என்னென்ன தேதி, என்ன பூஜை அப்படிங்கிறத ஒரு தேதி வாரியான ஒரு அட்டவணை கேட்டிருந்தாங்க நம்ம அன்பு சகோதர சகோதரிகள். அவர்களுக்கான இந்த பதிவு, நவராத்திரி என்னைக்கு, அந்த பத்து நாளும் என்னன்னைக்கு வருது, என்ன கிழமை வருது, தமிழ் தேதி என்ன, என்ன பூஜை அப்படிங்கிறத உங்களது வசதிக்காக ஒரு ஆடியோவை போடுறேன். ஒரு பேப்பர் பேனா எடுத்து வைத்து இதை எழுதி கொள்ளுங்கள். டாபிக் போகிறதுக்குமான ஒரு சில தகவல். அன்பானவர்களே, உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பூஜை பொருட்கள் வேணும்னாலும் ஆனந்த ஒளி .com அப்படிங்கிற ஆன்லைன் சைட்டில் போய் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் எண்ணான 9942992400 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல்கள் அனுப்பி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தினம்பர் மந்திரம் 2021 புத்தகத்துக்கு பதிவுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. தீபாவளி அன்று அந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. தேவையெனில் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க டாபிக் போயிடலாம். நவராத்திரி 2020 என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா எழுதிக்கோங்க. 17/10/2020 ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை நவராத்திரி ஆரம்பம், நவராத்திரி விரதம் ஆரம்பம். 17/10/2020 ஐப்பசி 1 அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜை மகேஸ்வரி பூஜை. எழுதிக்கோங்க, மகேஸ்வரி பூஜை. இரண்டாவது பூஜை 18/10/2020 ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி 2ஆம் நாள் நாம் செய்ய வேண்டிய பூஜை கௌமாரி பூஜை. அடுத்து 19/10/2020 திங்கட்கிழமை ஐப்பசி 3ஆம் நாள் நாம் செய்ய வேண்டிய பூஜை வாராகி பூஜை. 20/10/2020 செவ்வாய்க்கிழமை ஐப்பசி 4ஆம் நாள் நாம் செய்ய வேண்டிய பூஜை லக்ஷ்மி பூஜை. 21/10/2020 புதன்கிழமை ஐப்பசி 5ஆம் நாள் நாம் செய்ய வேண்டிய பூஜை வைஷ்ணவி பூஜை. 22/10/2020 வியாழக்கிழமை ஐப்பசி 6 நாம் செய்ய வேண்டிய பூஜை இந்திராணி பூஜை. 23/10/2020 வெள்ளிக்கிழமை ஐப்பசி 7ஆம் நாள் நாம் செய்ய வேண்டிய பூஜை சரஸ்வதி பூஜை. 24/10/2020 சனிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய பூஜை ஐப்பசி 8ஆம் நாள் நரசிம்மதாரணி பூஜை. நரசிம்மதாரணின்னு சொல்லுவாங்க, நரசிம்ம வாகினின்னு சொல்லுவாங்க. அடுத்து 25/10/2020 ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி 9 சாமுண்டி பூஜை. அந்த அன்னைக்கு செய்கிற பூஜையை தான் ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நிறைவு பூஜை, 10ஆம் நாள் பூஜை. 26/10/2020 விஜயதசமி. எந்த அன்னைக்கு வருதுன்னா திங்கட்கிழமை ஐப்பசி 10ஆம் நாள் அம்பிகையை, இந்த 9 ஸ்வரூபத்தையும் ஒரே அம்பாளாக பாவித்து விஜயதசமி சிறப்பு பூஜை செய்து நவராத்திரி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். தெளிவாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9 நாட்கள் சிறப்பான பூஜை, 10ஆவது நாள் நிறைவு பூஜை. தேதி குறித்து வச்சுக்கோங்க. இந்த பூஜை செய்ய உகந்த நேரம், ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் செய்யலாங்கிறத தனிப்பதிவாக, இந்த 10 நாட்களுக்கும் பூஜைக்கு உகந்த நேரம் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நேரம் அல்லது 3 நேரம் கொடுக்குறேன். அதில் உங்கள் வேலை எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பூஜை செய்யுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த நவராத்திரிக்கு சிறப்பான இந்த 10 நாள் பூஜையை சிறப்பாக செய்யுங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நவராத்திரிக்குள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நீங்கள் போயிருப்பீங்க என்றதை மாற்று கருத்தில் பூஜை மானசீகமாக செய்யணும், சரணகதியில் செய்யணும். நம்ம ஆனந்தலி ஃபவுண்டேஷன் இந்த 9 நாளும் நம்ம வைத்து வணங்க வேண்டிய தனித்தனி சக்கரங்கள் தந்திருக்கோம். மகேஸ்வரி சக்கரம், கௌமாரி சக்கரம், வாராகி சக்கரம், லட்சுமி சக்கரம், வைஷ்ணவி சக்கரம், இந்திராணி சக்கரம், சரஸ்வதி சக்கரம், நரசிம்ம வாகினி சக்கரம், சாமுண்டி சக்கரம்னு 9 சக்கரங்கள் கைப்பட எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த சக்கரங்கள் தேவைன்னா உடனே பதிவு பண்ணி வாங்கிக்கோங்க. குறைவான சக்கரங்களை எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 10 நாட்கள் தான் அதிகபட்சம் இருக்கு. தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ண தொடர்பு கொள்ளுங்க. ஒவ்வொரு வருடம் நவராத்திரிக்கும் இந்த 9 சக்கரங்களை போது, ஒவ்வொரு வருஷத்துக்கு புதுசாக நீங்கள் வாங்க தேவையில்லை. சக்கரம் வைத்து பூஜை பை பண்ண ஆசைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ண பதிவு செய்துங்க, செய்து கொள்ளுங்கள். வாங்க இல்லாதவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய பூஜையை செய்ய தயாராகிக்கோங்க. நவராத்திரி கலசம் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஆடியோவில் பார்க்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.